இறைவன் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. பிஃபோர் கோயிங் டு த டாபிக், என்னோட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூவியை ஷார்ட்லைனில் பார்த்தா, தப்புன்னு தெரிஞ்சால் போட்டு தள்ளுற போலீஸ் ஆஃபீஸர், சப்போர்ட்டான ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு அழகான ஃபேமிலி, கூடவே செதுக்கி வச்ச மாதிரி ஒரு தங்கச்சி நம்ம ஹீரோயின். ஹீரோயின் ஹீரோவை கரெக்ட் பண்ணாங்களா இல்லையா? வெயிட் வெயிட், என்னடா சைக்கோ த்ரில்லர்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்க. இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு நம்ம சைக்கோ. இவர் சின்ன பொண்ணுங்களை கடத்தி ஒரு பேட்டர்னில் கில் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவர் எதுக்கு இப்படி பண்ணுறாரு, இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக, அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக 1 2 3 பிங்கி பாங்கி விளையாடுற மாதிரி நீ தான் வில்லை மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற மூவி தான் இறைவன். இந்த மூவியில் ஒரு சீன்ஸ் தவிர பெருசாக காமெடி இல்லை. அண்ட் மூவியை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் யார் அந்த பலியாடின்ட்டு. இந்த மூவியில் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் ஹீரோக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள க்ளோஸ்அப்பாக காமிச்சிருப்பாங்க. அதிலே தெரிஞ்சிக்கலாம் நம்ம யார் அந்த பலியாடுன்னு. அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன், நம்ம எல்லாருமே சைக்கோ தான். பிகாஸ் சச் ஏ இன்னசென்ட் கேரக்டர் கொசு, ஐ மீன் மஸ்கிட்டோங்க. அதை கொல்றதில் நம்ம என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்ல, வில்லனுக்கு இன்ஸ்பிரேஷன் கூட கொசு தாங்க. ஸோ இனிமேல் கொசுவை கொல்லும்போது நாம் வச்சுக்கோங்க ஒரு உயிரை கொண்டுட்டு இருக்குன்னுட்டு. ஓவரால் மூவி ஒன் டைம் வில் வாட்சபிள் தான். அண்ட் ஜெயம் ரவி அண்ணா ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவரோட நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். கூடவே நடித்த நரேன் சார், ராகுல் போஸ், நயன்தாரா அண்ட் விஜயலட்சுமி மேம், அண்ட் சார்லி சார், அண்ட் என்னோட க்ரஷ்ஷான சஞ்சனா திவாரி, கூடவே நடித்த அந்த குட்டி பொண்ணு, எல்லாருமே அவங்களோட நடிப்பை சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கேரக்டர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திஸ் மூவி இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ உங்களுக்கு என்னோடய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க.